ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் மினிட்ஸ் கிச்சன் ஃபைவ் மினிட்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கீட்டோ சிக்கன் அண்ட் எக் ட்ராப் சூப் அதுக்கு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு சாஸ் பேனில் போட்டு ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி சிக்கன் பிரெஸ்ட்டு மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸில் சிக்கனை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் அண்ட் கால் டேபிள் ஸ்பூன் சால்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் சிக்கன் வேகிறதுக்குள்ளே ஒரு பவுலில் ஒரு ரெண்டு எக் எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம் சால்ட் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம் ரெண்டு எக் உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபைனலாக நம்ம சூப்பில் ஊற்றுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் பாருங்கள் சிக்கனும் நமக்கு நல்லா விந்துருச்சு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சிக்கன் ஸ்டாக்காக எடுத்து வச்சுக்க போகிறோம் இந்த சிக்கனை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஆரட்டும் சிக்கன் ஸ்டோக்கு கீழே ஊற்றிடாதீங்க மறந்துடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இதை மாற்றியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் சாப்டாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு சூப்பில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இருக்கும் சாப்பிடும்போது குட்டி குட்டியாக இதே மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த சூப் பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பட்டர் கோகோனட் ஆயில் ஆலிவ் ஆயில் இது மூணில் நீங்கள் இது வேணால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் நல்லா ஹீட் ஆகிடுச்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சில்லி க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க க்ரீன் சில்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக கோஸு கோஸும் மிளகாவும் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா சோட்டை பண்ணிக்கோங்க சோட்டை பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் ஸ்டோக் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இது கூட சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம் டூ மினிட்ஸ் குக் பண்ணால் இதுக்கு போதுமானதாக இருக்கும் ரொம்ப குக் ஆகிடுச்சின்னா கூட நல்லா இருக்காது டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து அப்படியே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிட்டே இருங்க நம்ம ஊற்றும் போதே எக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் ரொம்ப ஆகணும்னு அவசியம் இல்லை ஓகே எல்லாத்தையும் ஊற்றி ஆச்சு நெக்ஸ்ட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொரியாண்டர் லிவ்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்